Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மணிகண்டன் அதர்வா மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம்புதிய கிரைம் வெப் சீரிஸ் மதகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர், இயற்கை கருத்தரிப்பு மையம். ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வெற்றி எந்த அளவுக்கு இமாலய வெற்றியா அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நேத்து ரிலீஸ் ஆன ஒரு போட்டோ வச்சு வந்துட்டு நமக்கு தெரிய வருது. அந்த போட்டோல வந்துட்டு கலாநிதி மாறன் அவர்கள் வந்துட்டு ஒரு செக்கை வந்துட்டு, அதாவது ஒரு என்வலப்புள்ள செக்கை வச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த செக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 100 கோடி மதிப்புள்ள அந்த செக்கை வந்துட்டு கொடுத்துருக்காரு. சிட்டி யூனியன் பேங்கர்ஸ் இந்த செக் அது, அந்த 100 கோடி கொடுத்துருக்காரு. ஆஹா, படத்தை முடிச்சுட்டு இப்போ தான் சம்பளமே வாங்குறாரு போல தலைவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அது இல்லைங்க, இது வெறும் ப்ராஃபிட் ஷேரிங் செக் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது வந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கை வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 100 கோடி வந்துட்டு, அதாவது 110 கோடி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி சம்பளமாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 100 கோடி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ டோட்டலாக ஜெயிலர் படத்துக்கு 210 கோடி வந்துட்டு சம்பளம் வாங்கியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவிலேயே வந்துட்டு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்ற ஒரு தகுதி, அந்த அங்கீகாரத்தை வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றிருக்காங்க. ஒரு வகையில் இந்த விஷயத்தை இப்படி பார்த்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு கலாநிதி மாறனையும் சன் பிக்சர்ஸையும் நம்ம வந்துட்டு நிறையவே பாராட்ட வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் மொத்தத்தையும் நம்மளே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ப்ரொடக்ஷனுக்கு மத்தியில் வர ப்ராஃபிட்ல அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த நடிகருக்கும் நம்ம செலுத்தி ஆகணும் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஜெஸ்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. மணிகண்டன் அதர்வா மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம்புதிய கிரைம் வெப் சீரிஸ் மதகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர், இயற்கை கருத்தரிப்பு மையம். இன்னொரு விஷயம் கேட்கணும், யஷ் எப்படி இருக்காரு? ராக்கி பாய் அவர் எப்பவுமே சூப்பர், நல்லா இருக்கார். ரீசெண்ட் டைம்ல பேசிட்டு இருக்கீங்களா? நாங்கள் உங்களை பற்றின ஒரு மித் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது காசிப் மாதிரி. என்ன அப்படின்னா, நீங்கள் படம் கேஜிஎஃப் 1க்கு அப்புறம் நீங்களும் யஷும் எஸ் சாரும் நீங்கள் வெளியே போயிருந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் உங்கள் கூட வந்துட்டு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாங்க யஷ் சாரை விட அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையா சார் அந்த மாதிரி? யஷ் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட் இருந்து அப்போது பை மிஸ்டேக் யாருமே இல்லை, இங்கே சடனாக எனக்கு கால் வந்துச்சு. அவர் மேனேஜர் சேத்து ஃபோன் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஓகே ஓகே, நான் போகிறேன்ட்டு நான் வந்துட்டேன். அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். அவரும் கஷ்டமாச்சு, வண்டியில் உட்காந்து ரெண்டு பேர் வரும்போது சொன்னார், இனிமேராம் நான் போன இடத்துல நீ வராது.